நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட்ஹேண்ட் ஹைகர். இப்போ ஒரு சிந்தி வடிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ரீவல்யூஷன் ஜெராக்ஸ் காப்பி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு வந்து எரர் காட்டுதுன்னு சொன்னீங்க, சில பேர் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுது ஆனால் டவுன்லோட் ஆகலை. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் பேப்பர் மட்டும்தான் ஆகுது, ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆகலை. இந்த மாதிரி எந்த விதமான நீங்கள் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா. அதை நான் வந்து நான் ஒரு மெயில் ஐடி சொல்கிறேன், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் தெளிவாக போஸ்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. கூடவே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட கூடவே நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ரிவல்யூஷன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதோட அந்த ஃபோட்டோவையும் சேர்த்து அனுப்பி விட்ருங்க, மெயில் பண்ணுங்கள், சரிங்களா. என்ன மெயில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், செகண்டாக இருக்கிறது சிஓஏக்கு, ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா tn.jte@gmail.com அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்ஹேண்ட் மற்றும் டைப் ரைட்டிங்கான இமெயில் ஐடி. அதில் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு பண்ணலாம், நீங்கள் பண்ணி பாருங்கள், அது ஒரு வழி இருக்குது, சரிங்களா. ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஒரு மெயில் போடுங்க, தெளிவான மெயிலாக இருக்கணும். என்ன உங்களுக்கு இஷ்யூ, அதுக்கான அந்த ஃபோட்டோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இந்த இஷ்யூ எனக்கு ஷோ ஆகுது அப்படிங்கிறது, ப்ளஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அந்த ஃபஸ்ட் பேஜ், உங்கள் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட் பேஜ், அதை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கரெக்டான மெயில் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மெயில் ஐடி நான் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது இமெயில் போட்டிருக்கு இல்லையா, அந்த மெயில் தான். செகண்டாக இருக்கிற சிஓஏக்கு மாற்றி பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. சிஓஏனே அதில் போட்டிருக்கு, அது தேவையில்லை, மேலே இருக்கிறது தான், ஓகேங்களா. அதே மாதிரி டைப் ரைட்டிங் ரிசல்ட்டு என்னால் பார்க்க முடியல அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் உங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்து சொல்லியிருப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ப்ரைவேட்டாக அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல் ரிசல்ட் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் அதோட அந்த பிக்சரையும், என்ன உங்களுக்கு எரர் ஷோ ஆகுது அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயிலும், டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில், தெளிவான ஒரு மெயில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் ரிப்ளை வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா.